ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் வரலாற்றில் நடந்த ரொம்ப வெறித்தனமான ஒரு 10 சண்டைகள் பற்றி தாங்க இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் வந்து 10வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து அண்டர் 19 போட்டியில் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக 2020 பார்த்தீங்க அப்படின்னா களமிறங்கியிருப்பாங்க. அண்டர் 19 போட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்திய அணி வந்து 2006, 2008, 2012, 2018 நாலு முறை கோப்பை வாங்கியிருக்காங்க. ஆனால் 2020 வந்து பங்களாதேஷ் டீம் கிட்ட இந்திய அணி வந்து தோற்றுருப்பாங்க. பொதுவாகவே பங்களாதேஷ் பிளேயர்ஸும் சரி ரசிகர்களும் சரி ரொம்ப ஓவராக தான் வந்து பண்ணுவாங்க. ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் வந்து இந்திய அணி வந்து வீழ்த்திட்டோம், முதன்முறையாக வந்து அண்டர் 19 கப் அடிச்சோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் வந்து போட்டி முடிஞ்ச உடனே, அதாவது பங்களாதேஷ் ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்போர்ட்டிங் ஸ்டாஃபு மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே வந்து ஆடுகுளத்தில் ஓடி வந்திருப்பாங்க. ஓடி வந்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வீரர்கள் மற்றும் பங்களாதேஷ் வீரர்கள் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் தள்ளிக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. கிரிக்கெட்டில் நடந்த ரொம்ப மோசமான சம்பவமாக இது வந்து பார்க்கப்பட்டுச்சு. இந்த சம்பவம் நடந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பிளேயர்ஸ்க்கு வந்து லெவல் 3 குற்றமும் வந்து கொடுத்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து 9வது இடத்துல வந்து கௌதம் கம்பீர் மற்றும் விராட் கோலி ரெண்டு பேரும் வந்து மோதியிருப்பாங்க. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஐபிஎல் வந்து நடந்துச்சு. இவங்க ரெண்டு பேருமே வந்து டெல்லியை சேர்ந்தவங்களாக இருந்தாலுமே கூட ஐபிஎல் அப்படின்னு வரும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து செட் ஆகாது. கொல்கத்தா அணியில் பார்த்தீங்கன்னா கம்பீர் வந்து கேப்டனாக இருந்தப்ப பாலாஜி வந்து ஓவர் வீசியிருப்பார். 10வது ஓவர் முதல் பந்தில் வந்து விராட் கோலி வந்து அவுட் ஆயிருப்பார். இந்த போட்டியில் வந்து விராட் கோலி தான் ஆர்சிபி அணிக்கு கேப்டனாகவும் வந்து இருந்திருப்பார். 27 பால் பிடிச்சி 35 ரன்கள் கோலி அடிச்சிருப்பார். பாலாஜி ஓவர் போடுவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பிரதீப் சங்வாங்குடைய ஓவரில் வந்து 2 சிக்ஸர்களை பறக்க விட்டு கோலி ஃபுல் ஃபார்மில் இருப்பார். ஃபுல் ஃபார்மில் இருந்த கோலி வந்து அவுட் ஆனவுன்னா கடுப்பாயிருப்பார். ஸோ அவுட் ஆகி வெளில போகும்போது வந்து கம்பீரை பார்த்து ஏதோ வந்து திட்டிருப்பார். கம்பீரும் பதிலுக்கு வந்து திட்ட போக ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரி வந்திருப்பாங்க. அதன் பிறகு வந்து பாட்டியா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரையும் வந்து தடுத்திருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற சண்டை 8வது இடத்துல வந்து ஹர்பஜன் மற்றும் சைமன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நடந்த சண்டை. இந்த சண்டை வந்து மங்கி கேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 2008 வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்திருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்பஜன் மற்றும் சச்சின் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆடிருப்பாங்க. அப்போ வந்து பிரட்லியுடைய ஓவரில் வந்து ஹர்பஜன் வந்து ஒரு 4 விட்டுருப்பார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைமன்ஸ் வந்து ஹர்பஜனை பார்த்துருப்பாரு. ஹர்பஜன் ஏதோ வந்து திட்டிருப்பார் சைமன்ஸை. அப்போ சைமன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னை வந்து குரங்குன்னு தான் ஹர்பஜன் திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தவறுதலாக வந்து எடுத்திருப்பார். ஆனால் ஹர்பஜன் வந்து குரங்குலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அம்பையர்கிட்டலாம் அந்த பிரச்சனை போயிட்டு பெரிய அளவில் வந்து சர்ச்சையானது. ஹர்பஜனுக்கு சப்போர்ட்டாக சச்சின் நிற்கிறாரு. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைமன்ஸுக்கு சப்போர்ட்டாக வந்து ரிக்கி பாண்டே, மைக்கேல் கிளார்க் இவங்களாம் வந்து இருக்காங்க. ஸோ இந்த சம்பவம் வந்து சைமன்ஸுக்கு வந்து மங்கி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து எடுத்து கொடுத்துச்சு. அதன் பிறகு வந்து ஆஸ்திரேலியான இந்திய நாட்டுக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சைமன்ஸை பார்த்து எல்லாமே வந்து மங்கி மங்கின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த சம்பவமும் வந்து கிரிக்கெட்டில் வந்து ரொம்ப சர்ச்சையாக வந்து பேசப்பட்டுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து 7வது இடத்துல வந்து கம்ரான் அக்மல் மற்றும் இஷாந்த் சர்மா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நடந்த ஒரு ஃபைட்டு தாங்க. இது வந்து ஒரு T20 போட்டியில் வந்து நடந்துச்சு. இந்த போட்டியில் வந்து 18வது ஓவர் வந்து இஷாந்த் சர்மா வந்து வீசியிருப்பார். முதல் பந்திலே வந்து ஹஃபீஸ் வந்து அவுட் ஆயிருப்பார். 2வது பந்தில் வந்து மாலிக் ரன் எதுவும் எடுக்கல. 3வது பந்தில் ரன் எடுக்கல. 4வது பால் வந்து நோ பால். அந்த பாலில் வந்து மாலிக் வந்து அவுட் ஆயிருப்பார். ஆனால் வந்து அதை வந்து அம்பையர் வந்து நோ பால்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த ஒரு கடுப்பில் வந்து இஷாந்த் சர்மா வந்து இருந்திருப்பார். ஏன்னா வந்து அவுட் ஆகிட்டார், ஆனால் நோ பாலை வந்து போயிருச்சு. அதன் பிறகு அடுத்த ரெண்டு பால் வந்து கம்ரான் அக்மல் வந்து பிடிச்சிருப்பார். அவர் ரன் எதுவும் எடுக்கல, ரன்னே அடிக்கல கடைசி நேரம் அப்படிங்கிறதுனால அவர் டென்ஷனில் இருந்திருப்பார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனைனே தெரில. ரெண்டு பேரும் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடுகளத்துக்குள்ள வந்து மோதிக்கு வந்திருப்பாங்க. அந்த சமயம் வந்து நடுவர்கள் மற்றும் ரெய்னா ரெண்டு பேரும் தான் வந்து தடுத்திருப்பாங்க. அடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் வந்து 6வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹர்பஜனுக்கும் ஸ்ரீசாந்துக்கும் இடையே அந்த சண்டை தான். சச்சின் வந்து இன்ஜுரியில் இருந்த காரணத்தினால வந்து ஹர்பஜன் தான் வந்து மும்பைக்கு கேப்டனாக வந்து இருந்தார். இந்த போட்டியில் வந்து மும்பை வந்து தோற்றுருப்பாங்க. தோல்வி முடிஞ்சு பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து கை கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சூழல் வந்து எல்லாருக்கு முன்னாடி வந்து ஹர்பஜன் வந்து ஸ்ரீசாந்த் வந்து அரைஞ்சிருப்பார். ஆனால் ஏன் அரைஞ்சார் அப்படின்னே வந்து தெரில. ஹர்பஜன் வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய எல்லா ஐபிஎல் மேட்ச்லேருந்தும் ஹர்பஜன் வந்து சஸ்பெண்ட் வந்து பண்ணாங்க. ஆனால் ஏன் அரைஞ்சார் அப்படிங்கிறது மட்டும் வந்து அந்த சமயத்தில் வந்து தெரியவே இல்லை. அடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5வது இடத்துல இருக்கக்கூடிய சண்டை வந்து அஃப்ரீடுக்கும் கம்பீருக்கும் இடையே நடந்த சண்டை. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 2007 வந்து போட்டி நடந்திருக்கும். அப்போ வந்து கம்பீர் வந்து பாலை வந்து அஃப்ரீடி ஓவரில் தட்டி விட்டுட்டு ஒரு ரன் ஓடிருப்பார். அந்த மாதிரி ஓடும்போது அஃப்ரீடும் கம்பீரும் வந்து மோதிருப்பாங்க. கம்பீர் போயிட்டு அஃப்ரீடி ஷோல்டரில் வந்து இடிச்சிருப்பார். அதன் பிறகு வந்து ரன் ஒன்று கம்பீர் வந்து திரும்பி அஃப்ரீடியை திட்ட, அஃப்ரீடியும் வந்து பதிலுக்கு கம்பீரை திட்ட ரணகலமாக இருக்கும். அதன் பிறகு நடுவர்கள் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் வந்து சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருப்பாங்க. அடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் வந்து 4வது இடத்துல இருக்கக்கூடிய சண்டை வந்து ஷேன் வார்னேவுக்கும் சாமுவேல்ஸுக்கும் வந்து நடந்துச்சு. பிக் பாஷ் டோர்னமெண்ட் லீக்ல தான் வந்து நடந்துச்சு. சாமுவேல்ஸ் வந்து பால் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா மைக்கேல் அசி வந்து பாலை வந்து ஒரு ரன் தட்டி விட்டுருப்பாரு. மைக்கேல் அசி வந்து பவுலர் ரெண்டுக்கு வந்துட்டு இன்னொரு ரன் ஓட முயற்சி பண்ணும்பொழுது சாமுவேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாலை வந்து த்ரோ வாங்குற மாதிரி ஹசியுடைய டி ஷர்ட் வந்து இழுத்திருப்பாரு. இதற்கு வந்து பழி வாங்குற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சாமுவேல்ஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் பேட் பிடிக்கும் போது ஷேன் வார்னே மற்றும் மைக்கேல் அசி இவங்க ரெண்டு பேரும் வந்து பந்தை வந்து கீப்பர் கிட்ட வந்து த்ரோ தூக்கி போடும்போது வேணும்னே சாமுவேல்ஸ் மேலே வந்து தூக்கி போட்டிருப்பாங்க.
அப்போ வந்து கடுப்பான சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டை வந்து தூக்கி விட்டேறிஞ்சிருப்பாரு. ஸோ வந்து சாம்பிள்ஸை பழி வாங்குற மாதிரி வந்து ஷேன் வானே வந்து பண்ணியிருப்பார். இந்த ஒரு சண்டையும் வந்து கிரிக்கெட்டில் வந்து வித்தியாசமான ஒன்றா வந்து பார்க்கப்படுது. அடுத்ததாக அந்த லிஸ்ட்டில் வந்து மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பொலாடுக்கும் ஸ்டார்க்குக்கும் இடையே நடந்த சண்டை. பொதுவாக பொலாடு பார்த்தீங்கன்னா டெத் ஹவுஸில் வந்து காட்டாடி அடிப்பார், ஸ்டார்க்கும் வந்து செம்மையாக வந்து டெத் ஹவுஸில் வந்து பால் போடுவார். அந்த மாதிரி சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து பொலாடு வந்து கடுப்பில் இருந்திருப்பார். ஏன்னா வந்து ஸ்டார்க் வந்து பவுன்சர் பாலாக வந்து வீசியிருப்பார். அந்த மாதிரி சமயத்தில் வந்து பொலாடு பார்த்தீங்க அப்படின்னா பவுலர் வந்து பால் போட ஓடி வரும்பொழுது செம்பை விட்டு விலகியிருப்பார். பொதுவாக பேட்ஸ்மேன் வந்து ரெடி ஆகாமல் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பவுலர் பார்த்தீங்க அப்படின்னா பாலை வந்து போட மாட்டாங்க. ஆனால் வந்து ஸ்டார்க் வந்து கடுப்பாகி பொலாடை பார்த்து பாலை வந்து வீசியிருப்பார். பால் வந்து பொலாடு மேலே படுற மாதிரி வந்து போயிருக்கும். அந்த சமயத்தில் வந்து பொலாடு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டை தூக்கி ஸ்டார்க் மேலே வந்து விட்டெறிஞ்சிருப்பார். இது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு சண்டையாக வந்து கிரிக்கெட்டில் வந்து பார்க்கப்படுது. அடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் வந்து ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா யுவராஜுக்கும் ஃப்ளிண்ட் ஆஃப்க்கும் இடையே நடந்த சண்டை. அதாவது வந்து T20 வேர்ல்டு கப்பில் 2007 வந்து ஃப்ளிண்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 18th ஓவர் வந்து வீசியிருப்பார். அந்த ஓவரில் வந்து யுவராஜ் வந்து சரியாக ஆடி இருக்க மாட்டார். அந்த சமயம் வந்து ஓவரை முடிச்சுட்டு போகும்போது ஃப்ளிண்ட் ஆஃப் வந்து யுவராஜ் வந்து திட்டிருப்பார். பதிலுக்கு யுவராஜும் வந்து திட்டிருப்பார். அப்போ ஃப்ளிண்ட் ஆஃப் மேலே இருந்த கோவத்தை அடுத்த ஓவரில் வந்து யுவராஜ் வந்து காமிச்சிருப்பார். அடுத்த 19th ஓவர் வீசின பிராட் ஓவரில் வந்து யுவராஜ் பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 6 சிக்ஸர்கள் வந்து பறக்க விட்டுருப்பார். அடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் வந்து முதல் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பெர்முடா பிளேயர் பண்ண ஒரு சண்டை தான் வந்து இருக்குது. அதாவது வந்து பெர்முடாவில் வந்து கிளப் டீம் கிடையே வந்து போட்டி வந்து நடந்திருக்கும். அதில் வந்து விக்கெட் கீப்பர் ஜாசன் ஆண்டர்சன் பார்த்தீங்க அப்படின்னா எதிரணி பேட்ஸ்மேனான ஓபிரியன் அவரை போயிட்டு வந்து தலையில் வந்து அடிச்சிருப்பார். அதன் பிறகு வந்து கடுப்பான ஓபிரியனும் பார்த்தீங்கன்னா பேட்டால் வந்து ஜேசன் ஆண்டர்சனை வந்து அடிச்சிருப்பார். ஜேசன் ஆண்டர்சன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப வன்முறையாக வந்து அவரை உதைக்கிறது, அவர் வந்து குத்துறது, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கொடூரமாக வந்து பெர்முடா பிளேயர்ஸ் வந்து சண்டை போட்டிருப்பாங்க. இந்த சண்டையோட முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேசன் ஆண்டர்சனுக்கு வந்து லைஃப் டைம் கிரிக்கெட் விளையாட தடை வந்து விதிச்சிட்டாங்க. அதேமாதிரி வந்து ஓபிரியனுக்கு வந்து 6 போட்டியில் வந்து கிரிக்கெட் விளையாட வந்து தடை விதித்தாங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.